வக்ரதண்ட மகாகாய கோடி சூரிய சமர்ப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாஜ்யேஷு சர்வதாம் வேல்வேல் முருகாம் வெற்றிவேல் முருகனுக்கரஹரோகரா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசிபலன் நிகழ்ச்சி. ஒவ்வொரு அனுதினமும் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியோடைய சிறப்பே பார்த்துட்டாள்னா ஆன்மீக தகவல். சார், என் பையனுக்கு வேலை வாய்ப்புக்காக நான் முருகப்பெருமானை சுற்றினேன் செவ்வாய்க்கிழமை தோறும். ஓம் ராஜகோபால நமஹ இந்த மந்திரத்தை சொல்லினேன். ரொம்ப அற்புதமான பலன்கள் எனக்கு கிடச்சிது. பெங்களூர் போகும்போது ஒரு அம்மா சொன்னது. அதே சமயத்தில் வீட்டில் ரொம்ப பண கஷ்டங்கள் இருந்தது. அம்பாளுக்கு இந்த நெல்லிக்கனி மாலை, நெல்லிக்கனி மாலை சாத்திரத்தை பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். விடாது வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மரநெல்லி வாங்கி அம்பாளுக்கு சாத்தி அற்புதமான மாற்றங்கள் எங்களுக்கு தெரிஞ்சது. இப்போது புதுசாக ஒரு கடையை ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ நிம்மதியாக இருக்குது சார். இனிமே எங்களுக்கு ஒரு அழகான வழி கிடச்சிருத்து. நாங்கள் நிறைய பேருக்கு இதை சொல்லி கொடுப்போம். இந்த நெல்லிக்கனி மாலைங்கிறது இப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது. ரொம்ப அம்பாளுக்கு பிரீதின்னு இந்த மாதிரி ஒவ்வொரு புது புது விஷயங்கள் சொல்லும்பொழுது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்குது. அதே மாதிரி குழந்தைக்கு படிக்கிறதுக்கு நிறைய பெற்றோர்கள் ஓம் வித்யா சரஸ்வதி நமஹ இந்த மந்திரத்தை சொல்லின்னு இருக்கோம். அதி அற்புதமான பலன்கள் தருது. இந்த மாதிரி ஏராளமான சில ஆன்மீக தகவல் மூலமாக நிறைய பூஜை புனஸ்காரங்கள் வீட்டில் இருந்தாப்பில் செய்யக்கூடிய பரிகார முறைகளை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அடுத்தது பஞ்சாங்க குறிப்புகள். 12/6/2018 விளம்பி வருடம் வைகாசி மாதம் 29ஆம் திருநாள் செவ்வாய்க்கிழமை. இன்றைய நட்சத்திரம் கிருத்திகை மாலை 6:30 வரை. பின்பு ரோகிணி. இன்றைய திதி திரையோதசி காலை 6:03 வரை. பின்பு சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் சுவாதி விசாகம். நல்ல நேரம் காலை 8:00 முதல் 9:00 வரை. ராகு காலம் மதியம் 3:00 முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 முதல் 10:30 வரை. இன்னைக்கு சதுர்தசி, அது மட்டும் இல்லாத கிருத்திகை திருநாள். இந்த கிருத்திகை ரொம்ப விசேஷமான நாள். இன்றைய தினத்தில் முருகப்பெருமானை வழிபடுறது. வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குகனுண்டு குறைவில்லை மனமே. முருகப்பெருமான் இருக்க எந்த விதமான பயமும் இல்லை. யாரெல்லாம் வேலைக்காக பாடுபட்டுருக்காரோ, தன் வேலையை தான் வேலையாக கொண்ட வேலனாக நின்று கொண்டிருக்கக்கூடியவர் வேல் பெருமானாக சொல்லக்கூடியவர் முருகப்பெருமான். அப்பேற்பட்ட முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் கூடிய நாள் இன்றைய தினம். என்ன கிழமை, செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமைக்கும் முருகப்பெருமானுக்கு உகந்தது. இன்றைய தினத்தில் முருகப்பெருமான் ஆலயத்துக்கு சென்று முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகந்தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா. முருகப்பெருமானை வேண்டது விசேஷ பலன்களை கொடுக்கும் இன்றைய நாள். இது பஞ்சாங்க குறிப்புகள். அடுத்து உங்கள் ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். மேஷராசி அன்பர்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் 4 பாதம், பரணி நட்சத்திரத்தில் 4 பாதம், கிருத்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு மேஷராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன், 3ஆம் இடத்துல இருந்த சுக்கரன், இப்போ 4ஆம் இடத்துக்கு ராகு கூட பயிற்சியாக இருக்கார். ராகு கூட இருக்கார். அப்படி இருக்கும்போது இடம் பொருள் வீடு மனை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்பத்தில் சகோதர சகோதரிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சாந்தமாக முடியும். அன்பாக பேசுவீர்கள். பூர்வீக இட சம்பந்தமான விஷயங்கள்லாம் ஒரு பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினம். குழந்தைகளுக்கு விளையாட்டு படிப்பு ஸ்போர்ட்ஸ் சம்பந்தமாக ரொம்ப அதி அற்புதமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக அமையக்கூடிய நாள். 2ஆம் இடத்துல சூரிய பகவான். பொருளாதாரம் வந்து சேரும். பகை இருந்தவர்கள்லாம் சாந்தமாக மாறுறதுக்குண்டான நாளாக இருந்துருக்கும். 10ஆம் இடத்துல கேது இருக்கு. பல்வேறு தொழில்களை பற்றிய சிந்தனைகள், இங்கே இருக்கலாமா அங்கே போகலாமாங்கிற பலவேற யோசனைகள் இருந்துருக்கும். அப்பேற்பட்ட யோசனைகள்லாம் வெற்றிகரமாக அமையக்கூடிய நாள் இன்றைய தினம். மேஷராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 5.
நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, கிருத்தி நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், ரோஹிணி நட்சத்திரத்தில் 4 பாதம், மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய தினத்தில். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்கன்னா சூரிய பகவான் சந்திர பகவான் இரண்டுமே ஒன்று சேரக்கூடிய தன்மைகள் வாய்ந்ததாக இருக்கு. அது அற்புதமானதாகும். சில விஷயங்களில் குழப்பங்கள் இருக்கு, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமாங்கிற குழப்பங்கள் இருக்கும். யதார்த்தமாக வெளியில் போகும்போது சற்று கவனமாக இருக்கணும், அதிவேகமாக போகிறத கம்மி பண்ணிக்கணும். யாரையாவது பற்றி பேசும்பொழுது ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசித்து பேசுறது நல்ல. இதை பற்றி பேசலாமா வேண்டாமா, வயிறு சம்பந்தமான உபாதை, வாயு சம்பந்தமான உபாதைகள் இதெல்லாம் இருந்துட்டு இருக்கிறவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறையும், உடல் உபாதைகள் குறையும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. தொழில் ரீதியாக இருந்தக்கூடிய நஷ்டங்கள் போய் நன்மைகள் பெருகும், லாபங்கள் கூடி வரும். ரிஷபராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3, நிறம் மஞ்சள், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பவர்களே, மிருகசீர்ஷ நட்சத்திரத்தில் 3, 4 பாதம், திருவாதிர நட்சத்திரத்தில் 4 பாதமும், புனர்பூச நட்சத்திரத்தில் முதல் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு லக்னாதிபதி உங்கள் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கார். இன்னைக்கு 12 இடத்துல சந்திரன் வெளிநாடு வெளியூர் போகணும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு காரிய அனுகூல்யமாக நடந்துடும். 3 இடத்துல சிறு பிரயாணம் தான் பண்ணோம், ஒருவேளை வெளியூர் தான் எனக்கு வேலை ஃபிக்ஸ் ஆகும்னு நினச்சிட்டு இருக்கிறவளுக்கு சட்டுன்னு தூரமாக கிடைக்கிறது, வெளிநாடு கிடைக்கிறது, இந்த மாதிரி யோகங்கள்லாம் இருக்கும். கோயில் காலயங்களுக்கெல்லாம் வெளியூர் போயிட்டு வரத்துக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு போன்ற வழிபாடுகள்லாம் பெற்ற தாய் தந்தையவாளுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. 2 இடத்துல இருக்கக்கூடிய சுக்கரன் ராகு திடீர் பணவரவுகள் உண்டு. எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்பந்தமான உத்தியோகம் ஹோல்சேல் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் தரும், வெற்றியை தரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. கடகராசி என்பர்களே, புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், பூச நட்சத்திரத்தில் 4 பாதம், ஆயுள்ய நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு கடகராசி என்பர்களுக்கு 11 இடத்துல சந்திர பகவான் இருக்கிறது ரொம்ப விசேஷகரமான நாள். நினைச்ச காரியங்கள்லாம் கூடி வரும், எதிர்பார்த்த பணவரவுகள் வந்து சேரும். சில சில விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்லது. வேலை ஆட்கள்கிட்ட கோபித்துக் கொள்வது, மற்றவாழ்கிட்ட கோபித்துக் கொள்வதை தவிர்த்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். முன்னேற்றங்கள் தேடி வரும். ஐடியில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவாளுக்கு வேலை வாய்ப்பு இடமாற்ற எதிர்பார்த்துறவாளுக்கு கைகூடி வரும். 12 இடத்துல புத பகவான், புதன் ரொம்ப அழகாக மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவாளுக்கு வெற்றியை தரும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கணும், இது வாங்கினதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய கடகராசி என்பர்களுக்கு கைகூடி வரும். இன்றைய தினத்தில் கடகராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4, நிறம் பிரவுன், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்காம்பாள் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், மக நட்சத்திரத்தில் 4 பாதம், பூர நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திர நட்சத்திரத்தில் முதல் பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிம்மராசிக்கு புதிய புதிய தொழில்கள் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள். பாராட்டுதல்கள் கிடைக்கும், வேலை வாய்ப்பில் இருக்கிறவாளுக்கு பாராட்டுதல்கள், மேல் அதிகாரியை சந்திக்கிறது, அரசியலில் இருக்கிறவாளுக்கு பெருந்தலைவர்களை சந்திக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். உயர்வுகள் உண்டு, பதவி உயர்வுகள் நிச்சயம் தேடி வரும். எடுத்த காரியங்கள் நன்மையாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இருப்பினும் தெய்வீக வழிபாடு உங்களுக்கு துணை நிற்கும். சிம்மராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி என்பவர்களே, உத்திர நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், அஸ்த நட்சத்திரத்தில் 4 பாதம், சித்திரை நட்சத்திரத்தில் முதல் 2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு சிரமமான சூழ்நிலையில் கூட விவேகமாக செயல்படக்கூடிய தன்மைகள் நிறையா இருந்துருக்கும். ரொம்ப அழகாக பேசி திறமையாக செயல்படுறது, உங்களுடைய பேச்சு தான் உங்களுக்கு வெற்றிக்கு முதன்மையான காரணம். மார்க்கெட்டிங்கில் இருக்கிறவாளுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணுறதுக்கு உண்டான யோகங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு பேச்சு போட்டியில் கலந்துக்கிறது, பெண்களுக்கு திறம்பட வேலை செய்து நல்ல மதிப்பெண்கள் பெறுறது, இந்த மாதிரி பேச்சில் திறமையாக செயல்படுறதுக்கு உண்டான அற்புதமான நாள். அக்கௌண்ட் செஷன் இருக்கிறவா, ஃபினான்சியல் இருந்துட்டு இருக்கிறவாளுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. பிறர் பொருளை வாங்கி கொண்டு உபயோகிக்கும் பொழுது சற்று கவனமாக இருக்கணும். உங்ககிட்ட யாட்டியாக கார் வாங்குறோம், சார் இந்த பொருளை கொடுங்க நாளைக்கு கொடுத்துட்றேன்னு சொல்லும்போது அந்த பொருட்களில் கவனமாக வைத்துக்கொள்வது நல்லது. அதுக்கப்புறம் அதுக்குண்டான விளைவுகள் அப்படிங்கிறது நம்ம எங்கேயாவது தொலைச்சு விட்டோம் அப்படின்னா நம்ம தான் அதுக்கு ஈடு கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். மறதியில் எங்கேயாவது பொருட்களை வைப்போம், அதனால் மறந்து
சில பொருட்களை வைக்காம இருக்கிறதுக்கு காஸ்ட்லியான பொருட்களை எடுத்துன்னு போகாம இருக்கிறது நல்லது. கன்னியாசி என்பவர்களுக்கு எடுத்த காரியம் வெற்றி உண்டு. திருமண காரியங்கள் பெற்றோரின் மூலமாக, தந்தை வழியில் இருக்கிறவா மூலமாக நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு. துளாராசி என்பவர்களை, சித்திர நட்சத்திரத்தில் 3-4 பாதங்களும், சுவாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், விசா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, துளாராசிக்கு சுவாதி விசா நட்சத்திரத்துக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம் இருக்கு. புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. சின்ன சின்ன புதிய காரியங்களை தவிர்த்துக்கிறது. தொழிலில் யாராவது போட்டி போட்டுருந்தா இருந்துட்டு போட்டுமே, போட்டி இருக்கிறவா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வர மாதிரி இருக்கும், திருப்பி நீங்கள் தான் வருவீர், கவலைப்பட வேண்டியதில்லை. எடுத்த காரியங்கள் வெற்றி அமையறதுக்கு இறைவன் வழிபாடு இருந்தால் போதும். அதே சமயத்தில் யாரேனும் நம்மளை பற்றி பேசும்போது பேசிட்டு போட்டும், கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு இப்போ பேசுகிறா, திருப்பி நாளைக்கிட்டே நம்மக்கிட்டே சமாதானமாக வருவாங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்பட்டால் போகிற பாசிட்டிவ் எனர்ஜி மனசில் இருந்தால் எல்லாமே வெற்றி தான். தெய்வீக அனுகிரகம் உண்டு. பழைய பொருட்களை கொடுத்து புதிய பொருட்களை வாங்கிறதுக்குண்டான சிந்தனைகள் மனசில் தோணும். ஓரிரு நாட்கள் கழிஞ்சு இந்த காரியத்தை பண்ணும்போது நல்ல பலன்கள் இருக்கு. சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் இன்று மாலை வரை. இப்போ கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எடுத்த காரியங்கள் வெற்றியாக அமையும். இன்ற தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் வெண்மை, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வினைகளை தீர்க்கக்கூடிய விநாயகப் பெருமான் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களை, விசா நட்சத்திரத்தில் 4 பாதம், அனுஷ நட்சத்திரத்தில் 4 பாதம், கேட்டை நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு, நினைச்ச காரியங்கள் சிந்தனை செய்த விஷயங்கள்ல ஒவ்வொன்றா நடக்கும்போது மனசுல மகிழ்ச்சியை தரும். இறைவனுடைய அனுகிரகத்துல ஒவ்வொரு காரியங்களா நமக்காக 4 பேர் வேலை செய்யும் பொழுது, நாம் நினைச்ச விஷயங்கள்லாம் சட்டு சட்டு நடக்கும் பொழுது மனசில் திருப்தியை தரும். அந்த மாதிரி இன்னைக்கு சிந்தனை செய்த, மனசில் ரொம்ப நாளாக யோசிச்சுன்னு இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றியை தரும். சந்திரன் 7 இடத்துல இருக்கங்காட்டி திருமண காரியங்கள் எதிர்பார்த்தவாளுக்கு கைகூடி வரும். நினைச்ச விஷயங்கள்லாம் நன்மையை தரும். அட்டமஸ்தானத்தில் புதன் ஆட்சி பெற்றிருக்கார். திடீர் சமயோஜித யோசனை வரும், திடீர் யோசனைகள் வரும். தாய் மாமா சம்பந்தமான சில உடல் உபாதைகள் அந்த மாதிரி செய்திகள்லாம் காதில் கேட்போம். இருப்பினும் சொந்த பந்தத்தில் உடல் உபாதைகள்லாம் காதில் கேட்போம். இருப்பினும் தெய்வத்தில் அவள்கிட்ட வழிபடும் பொழுது அவளுக்கு உடல் ஆரோக்கியம் கூடி வர்றதுக்காக பிரார்த்தனை பண்ணுவீர்கள். விருச்சிகராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1, நிறம் ஆரஞ்சு, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. தனுராசி என்பவர்களை, 3 நட்சத்திரத்தில் 4 பாதம், பூராட நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திராட நட்சத்திரத்தில் 1 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, ஆதாயம் இல்லாத எந்த காரியத்தையும் எடுத்து பண்ண மாட்டேன், நெஞ்ச காரியங்கள் கைகூடுறதுக்கு விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். 6 இடத்துல சந்திரன், சுய வெற்றிகள் உண்டு. நினைச்ச காரியத்தை அடையிறதுக்காக ரொம்ப வேகமாக செயல்படுவேன். புதிய வியாபாரம் தொடங்கிறது, புதிய தொழில் தொடங்கிறது இப்படியே இருக்கப்படாது. பழைய இடத்துலையே வேலைக்கு கூப்பிடுவாளா, புதிய இடத்துக்கு வேலைக்கு போகலாமா, தூரமாக பிரயாணம் பண்ணலாமாங்கிற சிந்தனைகள்லாம் மனசில் தோண்டின்னு இருக்கும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரிவினைகள்லாம் ஒற்றுமையாக கூடி வரும். இப்போதைக்கு இடம் சம்பந்தமாக, வீடு சம்பந்தமாக அந்த பிரச்சனைகள் தீர்ந்துடும். குழந்தைகளுக்கு சின்ன சின்ன உடல் உபாதை இருந்தவாளுக்கெல்லாம் உடல் ஆரோக்கிய மேன்மை பெறும். இன்றைய தினத்தில் சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருக்கும்பொழுது யாட்டியாக பணத்தை கொடுத்து ஏமாற வேண்டாம். யாராவது பண உதவிகள் கேட்டால் உங்களால் முடிஞ்சால் கொடுத்தா போதும், இல்லைனா வேண்டாம். தனுராசிக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 7, நிலம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி என்பர்கள், உத்திராட நட்சத்திரத்தில் 2, 3, 4 பாதம், துருவோண நட்சத்திரத்தில் 4 பாதமும், அவிட்ட நட்சத்திரத்தில் 1-2 பாதத்தை கொண்ட உங்களுக்கு, ஆக்கப்பூர்வமாக ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். இந்த பண்ணியே தீரணும், வரியே இல்லை, இனிமே இப்படித்தான் இருக்கணும், இப்படி இருந்தால் தான் செயல்படும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செயல்பாடுகளை எடுத்து பண்ணுவேன். ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருந்துட்டு இருக்கிறவா, கீழே இருக்கக்கூடிய வேலையாட்கள்கிட்ட சகஜமாக பழகினா என்ன பிரச்சனை? நம்ம நம்மளுடைய பதவியை காத்துக்கிறதுக்காக இப்படியே இருந்தால் என்ன மரியாதை கொடுக்குறாங்கிறத இப்போ தெரிஞ்சுக்க முடியும். நிச்சயமாக அதன் பிரகாரம் செயல்படுவேல் நிச்சயம் வெற்றியை காணக்கூடியதாக இருக்கும். உடம்பில் சின்ன சின்ன உபாதைகள் இருக்கும், அதை பற்றியெல்லாம் பெருசாக கவலைப்படாத செயல்படுவேன். ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துறதுக்குண்டான வழிகளை தேடுவேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் நீலம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. கும்பராசி நேயர்களே,
அவிட்ட நட்சத்திரத்தில் 3-4 பாதம், சதய நட்சத்திரத்தில் 4 பாதம், புரட்டா நட்சத்திரத்தில் 3 பாதத்தை கொண்ட உங்களுக்கு பெருமையோடு செயல்படக்கூடிய நல்ல நாள். பூர்வீக சொத்தை பற்றி, இடம் விற்கிறத பற்றி யோசிப்பேன். இந்த இடத்த வித்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இது எதுக்கு பண்ணிக்கலாம், சில கல்யாண காரியங்களுக்கு உபயோகப்படுத்திக்கலாம், புதிய வீடு வாங்கலாம், அல்லது கொஞ்சம் பேங்க்கில் போட்டு வச்சு அடுத்தடுத்த சேமிப்புகளை பற்றி யோசிக்கலான்னு பலவிதமான யோசனைகள் இன்றைய தினத்தில் மனசில் தோன்றும். அதுக்குண்டான செயல்பாடுகள் செயல்படுவேல் வெற்றியை தரக்கூடியதாக அமையும். கும்பராசி என்பவர்களுக்கு பணம் காசு வரும்போது சந்தபந்தங்கள்லாம் கூடி வந்துடும். இது எல்லாத்துக்கும் நியதி தான், ஆனால் கும்பராசிக்கு யதார்த்தம். ஈர்ப்புத்தன்மை ஜாஸ்தி, பேச்சு திறமை ஜாஸ்தியாக, பல விஷயங்களை புதுசாக கத்திக்கிறதுக்குன்றான ஆசைகள் தோணும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 6, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சமயபுரம் ஆரியம்மன் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. மீனராசி என்பர்களே, புரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் 4 பாதம், ரேவத நட்சத்திரத்தில் 4 பாதங்களை கொண்ட உங்களுக்கு நன்மையான நாள். நினைச்ச காரியங்கள் கூடி வரும், அற்புதமான நாள். எதிர்பார்த்த விஷயங்கள்லாம் வெற்றியை தரும். இன்னைக்கு சாயந்தரத்துக்கு மேலே நல்ல செய்திகள்லாம் மனசில் வரும். பண வரவுகள் கூடி வரும். வியாபாரிகளுக்கு அனுகூல்யம் உண்டு. ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு, இடம் பேசின்னு இருக்கிறவாளுக்கு வித்து தீரும். ரொம்ப நாளாக மனசில் ஒரு பெரிய கற்பனை, இதை ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு நினச்சி அதெல்லாம் வெற்றி தரும். கலையுலகத்தில் இருக்கிறவாளுக்கு புதிய வாய்ப்புகள் தேடி வரும். மீனராசி சாதுரியமாக பேசி காரியத்தை வெற்றி கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். மனசில் நினச்சிட்டு இருக்கக்கூடிய விஷயமெல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாகிடும், வெற்றிகள் வந்து சேர்ந்துடும், பேச்சு திறமை கூடி வரும், புதுசாக நிறையா விஷயத்தை கற்றுப்பேன். மீனராசிக்குண்டான அற்புதமான எண் 5, நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் சித்தர்கள் வழிபாடும் வெற்றி தரும் அற்புத வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்களை பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஒவ்வொரு ராசிக்கும் நிறையா பேர் கேட்கக்கூடியது பார்த்துட்டோம்னா, சுவாமி நான் தொழில் ஸ்தாபனத்தில் எந்த தெய்வ வழிபாடு பண்ணால் நன்னா இருக்கும், என் தொழிலுக்குன்னு இந்த தெய்வம் சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தை நான் வந்து என்னோட தொழில் ஸ்தாபனங்களை வச்சுப்பேன், நான் சுவாமியை வழிபடுவேன். அப்படி என்ன தெய்வ வழிபாடு பண்ணோம்? தொழில் ஸ்தாபனங்களுக்குரிய சுவாமி பட வழிபாடு. இதுதான் இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்க முடியும். நிறையா பேர் நிறையா இடத்துக்கு நான் போகும்பொழுது கேட்குறது சார், என் தொழிலுக்கு என்ன தெய்வம்? ஜாதகம் பார்க்க வரும்போது அவள் கேட்குறது சார், என் தொழிலுக்கு என்ன தெய்வம்? நான் எங்கே போனாலும் என் தொழிலுக்கு என்ன தெய்வம் தெரிஞ்சுட்டுதுன்னா, அதை நான் சுவாமி படமாக வச்சு என்னோட ஆஃபீஸில் இல்லை தொழில் கூடங்களில் வியாபார ஸ்தலங்களில் நான் வச்சுப்பேன். அதுக்குண்டான வழிபாடு தெய்வத்தை பற்றி சொன்னேன்னா ரொம்ப நல்லாயிருக்கு. இன்றைக்கி ஆன்மீக தகவலில் அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். தொழில் ஸ்தாபனங்களில் வைத்து வழிபடக்கூடிய தெய்வம் முதல்ல மேஷராசியிலிருந்து ஆரம்பிக்க போகிறோம். மேஷராசிக்கு உண்டான அற்புதமான தெய்வம் வேங்கடாஜலபதி சுவாமி. திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, இந்த ரெண்டு தெய்வ வழிபாடும் தொழிலுக்குண்டான அற்புதமான வழிபாடு மேஷராசி அன்பர்களுக்கு. ரிஷபராசி அன்பர்களுக்கு வேங்கடநாத சுவாமி வழிபாடு விசேஷமான பலன்களை கொடுக்கும். பெருமாள் வழிபாடு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் வைத்து வழிபடுறதுக்கு விசேஷ பலன்களை தரும். மிதுனராசி அன்பர்களுக்கு குரு வழிபாடு. நிறைய பேர் பார்த்துட்டோம்னா தன்னுடைய குருவா சாய்பாபா எடுத்துன்னு இருப்பா, அதே மாதிரி தன் குருவா மனசில் நினச்சின்னு இருக்கக்கூடிய சத்திய சாய்பாபா எடுத்துன்னு இருப்பா, ஷீரடி சாய்பாபா எடுத்துன்னு இருப்பா, மகா பெரிவாள் எடுத்துன்னு இருப்பா, காஞ்சி பெரிவாள் எடுத்துன்னு இருப்பா, சுங்கேரி பெரிவாள் எடுத்துன்னு இருப்பா. இந்த மாதிரி ஒவ்வொரு குருமார்களை மனசில் நினச்சிட்டு வச்சுட்டு இருப்பா. இதை வந்து குருமார்களை வைத்து வழிபடுறது ரொம்ப உன்னதமான பலன்களை தரும். ஆச்சாரியாருடைய படத்தை வைக்கிறது விசேஷ பலன்களை தரும். மிதுனராசி என்பர்களுக்கு தட்சிணாமூர்த்தி சுவாமி படம், குரு வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அற்புத வழிபாடு குருநாதராக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்கு உன்னதமான பலன்களை தரும். கடகராசி என்பர்களே, கடகராசிக்கு முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ பலன்களை தரக்கூடிய அற்புத வழிபாடு. துர்கை முருகப்பெருமான் படத்தை வைத்து வழிபடுவது தொழிலுக்குண்டான அற்புதமான தெய்வ வழிபாடு. சிம்மராசி என்பர்கள், சிம்மராசிக்கு மகாலட்சுமி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். அம்பிகை வழிபாடு, இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானாசக்தின்னு சொல்லக்கூடிய அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி துர்கா அம்பாள் வழிபாடு, அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அம்பாள் வழிபாடு, மூகாம்பிகை வழிபாடு, சாரதாம்பாள் வழிபாடு, காமாட்சி அம்பாள் வழிபாடு, அம்பிகை வழிபாடு சிம்மராசி அம்பர்களுக்கு உயர்வை தரும். தொழிலில் நல்ல உயர்வை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கன்னிராசி அன்பர்கள், கன்னிராசி அன்பர்களுக்கு மகாவிஷ்ணு வழிபாடு, பிள்ளையார் வழிபாடு விசேஷ பலன்களை தரும். தொழிலில் வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. துளாராசி அன்பர்களுக்கு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு, திருப்பதி வெங்கடாஜலபதி வழிபாடு விசேஷ பலன்களை தரும். தொழிலுக்குண்டான அற்புதமான தெய்வீக வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு சிவ வழிபாடு, அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு, அண்ணாமலையார் வழிபாடு விசேஷமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு.
தனுராசி என்பவர்களுக்கு விநாயகர் வழிபாடு வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. தொழில் ஸ்தாபனங்களில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயகர் வழிபாடு. மகரராசி என்பவர்களுக்கு மகாலட்சுமி வழிபாடு உன்னதமான பலன்களை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்கு அம்பிகை துர்காம்பாள் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரக்கூடிய தொழில் ஸ்தாபனங்களை வைக்கக்கூடிய தெய்வீக வழிபாடு துர்காம்பாள் வழிபாடு, அதே சமயத்தில் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றியை தரும். மீனராசி என்பவர்களுக்கு குரு வழிபாடு விசேஷ வழிபாடாக இருந்துருக்கும். தொழில் ஸ்தாபனங்களில் உங்களுடைய குருவுடைய ஆச்சாரியருடைய படம், குருவுடைய படம் வைக்கிறது, முருகப்பெருமானுடைய படம் வைக்கிறது வெற்றியை தரக்கூடிய அற்புதமான வழிபாடு. 12 ராசிகளுக்கு தொழிலுக்குண்டான தெய்வீக வழிபாடு, எங்கள் தொழில் ஸ்தாபனங்களில் இந்த சுவாமி படத்தை வைத்துக் கொள்வது நல்லது, இந்த சுவாமி படத்தை வைத்துட்டு வேண்டிக்கிறது விசேஷ பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நிறையா பேர் கேட்டதின் பெயரில், தொழிலுக்குண்டான தெய்வம் அந்த ஸ்தாபனங்களில் வைக்கக்கூடிய படத்துக்குண்டான தெய்வத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஆன்மீக தகவல் இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். சில நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க நேர்களும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் இறைவனுடைய பூர்ணமான அனுகிரகத்தை கொண்டு வந்த வினையும் வருகின்ற வள்வனையும் கல்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்று திருநீர் அணிபோர்க்கு மேபவராதேவினே வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷர். நன்றி, வணக்கம்.